15 வயதான சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்திய பலரை கைது செய்வதற்கான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். போலீஸ் ஊடக பேச்சாளர் அஜித் ரோஹன இதனை தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பில் மேலும் கருத்து வெளியிட்ட அவர், 15 வயதான சிறுமியை பாலியல் கடத்தலுக்கு பயன்படுத்தியதாக தெரிவித்து 35 வயதான நபர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். சந்தேக நபர் கடந்த 3 மாதங்களில் சிறுமியை பல நபர்களுக்கு விற்றதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சிறுமியை 3 தரப்பினருக்கு விற்பனை செய்ய சந்தேக நபர் சமூக ஊடகங்களில் பல்வேறு விளம்பரங்களை வெளிப்படுத்தியிருந்தது தெரிய வந்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். கொழும்பு ஹெல்ஹிசை பகுதியில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் இந்த மோசடி நடந்ததாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். சந்தேக நபர் தெல்லகோட பகுதியில் வசிக்கும் தாயிடமிருந்து சிறுமியை அழைத்து சென்றதாகவும் இதுகுறித்து அந்த பெண் அளித்த அறிக்கையையும் போலீசார் பதிவு செய்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் சந்தேக நபரை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அஜித் ரோஹன மேலும் தெரிவித்துள்ளார்.